ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மீ மை செல்ஃப் சேகர். லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் வந்து ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் ஒரு எலக்ட்ரிக் பைக் கஸ்டம் மேடாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அது நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க. வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, நம்ம நண்பன் படம் வந்து ரீசெண்டாக வந்து திரும்பி ஒரு வாட்டி பார்த்தேன். அப்போ வந்து என்னென்னா, லாஸ்ட் சீனில் வந்து இலியானா வந்து விஜய் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கூட்டரில் போவாங்க. அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குன்னா, பின்னாடி வந்து ஒரு மாவு மில் செட்டப்பில் இருக்கும். அது பார்த்து எனக்கு ஒரு ஐடியா செஞ்சு, ஏன் நம்ம அதை வந்து பண்ணக்கூடாது, ஏன் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ நம்மகிட்ட இருக்கிற எலக்ட்ரிக் சைக்கிள் ஃபஸ்ட் வீடியோவில் பண்ணியிருந்தோம்ல, அந்த எலக்ட்ரிக் சைக்கிளே வந்து அந்த மாவு மில்ல பேஸை வச்சு செஞ்சு நான் ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளில் மாவு மில் செஞ்சுருக்கேன். அது வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை நம்ம இதை செட் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா, இந்த அரிசியை போட்டோம்னா இதை அப்படிலாம் இது ரொட்டேட் பண்ணோன்னா இங்கே வந்து நமக்கு வந்து அது மாவாக கிடச்சிரும். ஸோ இதை நம்ம இதை செட் பண்ண போகிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த தலை இந்த உடலுடன் சேர போகிறது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. ஸோ இதுதான் அந்த எலக்ட்ரிக் சைக்கிள். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த சைக்கிளில் தான் அந்த மாவுமில் செட்டப்பை செட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு இப்போ பார்க்கலாம். இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நார்மல் சைக்கிளில் நமக்கு வந்து இங்கே ஒரு ஃப்ரீவீலு, இங்கே ஒரு ஃப்ரீவீலு இருக்கும். நார்மலாக செயின் வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம மெதிக்கும் போது சக்கரம் சுத்தம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாவு மில்லில் வந்து என்னென்னா, பெடல் ஃப்ரீவீலில் வந்து ஒன்று செட் பண்ணியிருக்கேன் வெல்டிங் பண்ணி. ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா, செயினை வந்து எக்ஸ்ட்ராவாக லிங்க் கொடுத்து நான் வந்து பெரிய செயினாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து எல்லா ஃப்ரீவீலுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம அந்த எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சும்மா சாதாரமாக ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நார்மலாக எல்லா செயினும் ரொட்டேட் ஆகி இந்த மாவு மில்லோட ஃப்ரீவேல வந்து ரொட்டேட் பண்ணிவிடும். ஸோ அது மூலயமா நம்ம வந்து சாதாரண மேய்ச்சிக்கிட்டே வந்து இந்த மாவு அரைச்சிக்கலாம். இப்போது நமக்கு வந்து அரிசி இதில் போட்டோம்னா, அதில் வந்து நம்ம பெடல் பண்ணும் போது நமக்கு வந்து மாவு அரைச்சி வந்துடும். அந்த மாவு எந்த அளவுக்கு நைஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதை டைட் பண்ணி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த அளவுக்கு நமக்கு வந்து அரிசி வந்து நைஸாக கிடைக்கும், அந்த மாவு வந்து நைஸாக கிடைக்கும். இது லூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக மாட்டாக கிடைக்கும். டைட் பண்ணோம்னா ரெண்டு பிளேடு உரசு நல்லா டைட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா மாவாக கிடைக்கும். நம்ம நண்பர் வந்து பெடல் பண்ணுறதுக்கு உதவுவாங்க. வாங்க நம்ம அரிசி எப்படி போட்டு அதை அரைச்சி மாவாக்குறதும் பார்ப்போம். நம்ம பதில் அரிசியை போட்டு அரைச்சி பார்ப்போம். அதிகா, இப்போ நமக்கு வந்து இன்னும் நைஸாக வேணும்னா இது இன்னும் டைட் பண்ணணும். டைட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்னென்னா இன்னும் நைஸாக கிடைக்கும் அரிசி. இல்லை, இதை வந்து அப்படியே லூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து என்னென்னா இன்னும் ஃப்ரீயாகவே அப்படியே ஈஸியாக கிடச்சிரும்.
நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு மாவும் இல்ல எப்படி வந்து சைக்கிளை செட் பண்றதுங்கறத பாத்தோம் அது एक्चुअली நல்லா வர்க் ஆச்சு அரிசி வந்து நல்லா நைஸா கிடைச்சது நமக்கு இதே மாதிரி வந்து நிறைய वीडियोस வந்து பார்க்கணும்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மீ மைசெல்ஃப் சேகர் அடுத்த வீடியோல ஒரு புது இன்வென்ஷனோட வரேன் பை சோ இத நம்ம எலக்ட்ரிக் சைக்கிள் இது வந்து ஐயோ சோ இத நம்ம 3 சொல்லுங்கடா 3 சொல்லுங்கடா 3 இத காட்டுடா